வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு மார்க்கெட் நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் ஆனால் வந்து ப்ளஸ் இல்லை, ப்ளஸ் ஆனால் நல்லா க்ளோஸ் இல்லை. ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அட்வான்ஸ் 22, டிக்ளைன்ஸ் 28. இட் இஸ் நாட் திங் அது ஸ்ட்ரெங்க் டசன்ட் இட் டஸ் நாட் டினோட் டினோட் ஸ்ட்ரெங்க். ஓகே, அட்வான்ஸ் 663, டிக்ளைன்ஸ் 1325. பிராட் மார்க்கெட் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ 57,000 க்ரோஸ் லோ வால்யூம், தட் இஸ் நாட் லோ வால்யூம்னால நம்ம கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. இதே வந்து ஒரு வால்யூம் 1 lakh க்ரோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பயப்படணும். ஸோ இன்னைக்கு வந்து ப்ராட் மார்க்கெட்டில் பெரிய ப்ராப்ளம் தான், அதில் மைனஸில் தான் இருந்திருக்கு. மிடில் ஸ்மால் கேப் அதுக்கு லார்ஜ் கேப்லேயே பெரிய ஆக்ஷன் ஒன்றும் இல்லை. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு என்னன்னா ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எம்என்எம் 2% அப்பு, இல்லை லூசரில் வந்து நிஃப்டியில் வந்து டாடா கன்சியூமர், கோல் இண்டியா, அதானி போர்ட்ஸ்லாம் இருக்குது. பாரதி ஏர்டெல் இஸ் டேக்கிங் எ ப்ரீதர்னு நினைக்கிறேன். வால்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது, எல்லாமே நேஷ்னல் யூனியன் டவுன் வித் வால்யூம்ஸ். வால்யூ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மறுபடியும் டவுனு பார்க்கலாம். உப்சி, ஓகே, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இன்னும் டவுனாக இருக்குது. இதில் எதாவது ஃபிபனாச்சி போட முடியான்னு பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஓவர் சோல்டில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஸ்டாக் டு வாட்ச். அண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஐஆர்சிடிசி சம்திங் இஸ் ஹேப்னிங். ஓகே, ஐஆர்சிடிசி இஸ் ப்ரீமியர், திஸ் இஸ் பிரமிட் அண்ட் பிரமிட் என்டர்பிரைசஸ். ஐஆர்சிடிசி அன்னைக்கே மேலே இருந்தது, நம்ம வாங்கும் போது மேலே போகிறது, நம்ம வாங்கும்போது தான் பேண்டமிக் கிண்டமிக்லாம் வரும். ஐஆர்சிடிசி பாரு, இந்த கேப்பே ஃபில்அப் ஆகல, அப்படியே பேர போயிட்டான். ஓகே, ஐஆர்சிடிசி அப்புறம் பிஎல் பார்க்கலாம். பிரிமல் என்டர்பிரைசஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுவும் இந்த மாதிரி கிளவுட் நைனில் இருக்கும்போது நம்மளுக்கு வாங்கும்போது பயமாக இருக்குது. இதெல்லாம் வேல்யூ அண்ட் வால்யூம் நல்லாயிருக்கு, பட் என்ன என்னன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஸோ அடுத்தது வந்து 52 week ஹை பார்த்தா 125, 52 week 12. ப்ரைஸ் பர்ட்ஸ் பார்க்கலாம். NBIFIN 20%, அன்மோல், அன்மோல்லாம் கேரளா ஸ்டாக்னு தெரியல, 19.98. அடுத்தது STL ஹோல்டிங்ஸு, சோனா காம்ஸ், பால்ஃபர்ட் டெக்னாலஜிஸ், ஜிடிபிஎல், வேலியன்ட் ஆர்கானிக்ஸ், KICL, ஜூபிலியன் இண்டஸ்ட்ரி, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆக்ஷனில் இருக்கா. இன்றைக்கி வால்யூம் ஸ்பாட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து எதே எஸ்டிஎல் இருக்குது, சுப்ரீம் இன்ஜினியரிங், பால்ஃபர்ட். ஸோ பால்ஃபர்ட் ரெண்டுத்துலேயும் இருக்குது, அதனால் பால்ஃபர்ட் பார்க்கலாம். பால்ஃபர்ட் ஏதாவது என்ன பேர் இருப்பாது, பால்ரெட், சாரி பால்ரெட் டெக்னாலஜிஸ். இப்போ 12 ரூபா ஸ்டாக் ஆகியும் இல்லை, ஏதோ ஆக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான், ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. சுப்ரீம் இன்ஜினியரிங் என்னன்னு பார்க்கலாம். சுப்ரீம் இன்ஜினியரிங் இப்போ 11 lakhs ஏதோ நடக்கு, சம்திங் இஸ் ஹேப்பனிங் சுப்ரீம் இன்ஜினியரிங், என்னன்னு தெரியல. அது ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் எனக்கு வாங்குறதுக்கு பயம். ஸோ வில் ஹாவ் டு ஸ்கிப் திஸ். பட் எல்லாம் ஜிந்தால் ஃபோட்டோ நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது. பட் பார்க்கணும், குட் கவுண்டர் வால்யூம் வந்தாக்க 52 week low கிட்ட வால்யூம் வந்தால் குட், 52 week high கிட்ட வால்யூம் வந்தால் டேஞ்சர். இண்டைசஸ் பார்க்கலாம்.
ஸோ பேங்க் பேங்கிங் இப்போ பேங்க் நீங்கள் நல்லா இருந்திருக்கு, நீங்கள் பேங்க் டவுனாக தான் உடனே கீழே இறங்கியிருக்கோம். பேங்கிங் அப், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப், நிஃப்டி மீடியா அப், மெட்டல் 1.87 டவுன், பிஎஸ்யூ பேங்க் 1.56. இப்போது பேங்கிங்லேயே ரெண்டாக போகுது நினைக்கிறேன், பிஎஸ்சி தனியாக போகுது, இது தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், போயிட்டுருக்கு. ரியாலிட்டி வந்து ஃப்ளாட்டு. ஹெல்த் கேர் இல்லை புதுசாக வந்துருக்கு, ரியாலிட்டியோட முடிஞ்சிடும். யூஸ்வலாக ஹெல்த் கேர் தான் ஃபார்மாவே வேறு, ஹெல்த் கேர் தனியாக பிரிச்சுட்டாங்க போல இருக்கு. கன்சியூமர் டூல் தனியாக, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், ஸோ இதெல்லாம் தனியாக பிரிச்சிருக்கு. புதுசாக இன்கார்பரேட் பண்ண மாதிரி இருக்குது. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்தா நமக்கு தெரியும். நிஃப்டி இப்கோ லேப்ஸ் இதெல்லாம் இருக்குது, பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. ஓகே, ஸோ அதர்வைஸ் லைக் இன்னைக்கு இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா, லுக் அட் நிஃப்டி, ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக லோயர் லோ ஹையர் ஆகி போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹையஸ்ட் ஹையோட லோக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்டு இப்போ லோ, இப்போ திருப்பியும் வந்து சிம்பிளாக மேலே போனாக்கா இந்த லோயர் லோ ஸ்டாப் பண்ணி இந்த ஹையர் ஹை இப்போ ஃபார்ம் ஆகணும். இங்கே பாருங்கள் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஹை, ஹையர் ஹை, லோ ஹையர் ஹை போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் திஸ் இது வீக்காக தான் இருக்குது. இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாக்கா 67 இருக்குது. ஸோ கரெக்டானா 60 சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை 58 போயிட்டு 60 வரலாம். ஸோ நிஃப்டி வந்து இங்கேருந்து கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 70% ப்ராபபிலிட்டி இட் கேன் கரெக்ட். கரெக்ட்னா எங்கே வரும்னு தெரியல, பட் வில் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கேப் ஃபில் அப் பண்ணணும் அவரால். இந்த ஹை வந்து 16146, இந்த லோ 16290. ஸோ 16-1 இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ 16 இந்த கேப் டு பி ஃபில்டு நினைக்கிறேன், கேப் ஃபில்அப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை நினைக்கிறேன். ஸோ கேப் பெண்டிங். ஓகே, நிஃப்டியில் அதான் இப்போ ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வந்து 5 பாயிண்ட் தான் ப்ரீமியம், 264 க்ளோஸு. 258 வந்து க்ளோஸ், 6 பாயிண்ட் ப்ரீமியமில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நத்திங் நோ நத்திங் நாட் வெரி ஸ்ட்ராங், லுக்ஸ் வீக்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு மார்க்கெட்டு. ஸோ மண்டே அன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வில் ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ், பட் லுக்ஸ் வீக். எங்கே சப்போர்ட்னு தெரியல, பார்க்கலாம். கேப் ஃபில்அப் ஆக தான் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.